அதியன் அப்புறம் இன்னசென்ட் இன்னசென்ட் அப்படின்னாங்க. அதியன் வந்து இன்னசென்டா அப்படின்னு கேட்டா எனக்கு வந்து இன்னசென்ட் தான் நான் சொல்றேன் பிரதர், தோழர் அப்பெல்லாம் தோழர் தான் கூப்பிட்டேன், அதுக்கப்புறம் படம் முடிச்சதுக்கு அப்புறம் தோழர்னே கூட விடாது அது யூஎன் கூட்டத்தால் கூட இருக்கலாம். அதியன் வந்து நைட் ஷூட்டிங்னா எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, இத்தனை படங்கள் நடிச்சு ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, எனக்கு வந்து லைட்டு அப்போ கண்ணு திறக்க முடியல, அவ்வளோ ஐயோ கடுகளவு மணல் துகள் அளவு கூட நான் உன்னை அந்த மாதிரி பண்ணுவேன்னா நீ வந்து இந்த ஒரே சீன் இதே டைலாக் பார்த்தா ஒருவாடி பாஸ் பண்ணும்போது இன்னொரு ஆர்டிஸ்ட் ஏய் நீ என்கிட்ட மட்டும் இல்லை எல்லாருக்கிட்டே இதே தான் பேசிட்டு இருக்க, அப்போதான் டவுட் வந்துச்சு இந்த ஆள்கிட்ட கொஞ்சம் உசரா இருக்கு. ரஞ்சித் சார் சொல்லுவார், ஏய் தோலை தோலன்னு சொல்லிட்டு தான் எல்லாமே பண்றீங்க நீங்க அப்படின்னு. அதியன் வந்து ரொம்ப சிம்பிளா சொன்னா அதியன் தான் அறிவு, பயங்கர நாலேஜ், அதை வந்து அவரோட இன்னசென்ஸ்குள்ள காப்பாத்திக்கணும் இந்த வியாபாரத்துக்குள்ளேயும் எதுக்குள்ளேயும். ஆனா இங்க வியாபாரத்தோட இருந்தா தான் நின்று அடுத்த பிரஸ் மீட்லயும் பேச முடியும் யாரா இருந்தாலும், அந்த ஸ்டெல்த்தும் நடக்கட்டும். கேமராமேன் கிஷோர் வந்து பார்த்தீங்கன்னா டியூட் தான் அவர், யோயோ டியூட் அப்படின்னு ஸ்பாட்ல வரும்போது ஃபுல்லாக அந்த அப்படி எடுத்து போட்டு பார்க்குறதே கூட இருக்கும் பசங்க. இன்டென்ஷன் வந்து வெறும் ஒர்க் மட்டும்தான், ஒர்க்கை தாண்டி வேறு எதுவும் பெருசாக இருக்காது, இந்த ஒர்க்கை எப்படி சூப்பராக பண்ண போகிறோம் இந்த சீனை. ஸோ உள்ள வேற எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, உங்களுக்கு அழகாக பண்ணி லவ் பண்ணுவார். என்ன மட்டும் இருக்கும் லிங்கேஷ் சொன்ன மாதிரி படத்தில் இருக்கிற அத்தனை கேரக்டரையும் அந்த ஃப்ரேம்குள்ளே லவ் பண்ணி எடுத்ததால் தான் இது நடந்தது. ஒர்க்கை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி எந்த இடத்துலையும் நம்ம வேலை பார்க்கலாம், அது வந்து நமக்கு பாசிட்டிவாக சூப்பராக மாறும். கிஷோர் கிஷோர் தேங்க்யூ கிஷோர், அவர் அவருக்கும் அவர் அசன்க்கும் அதியனுக்கும் தேங்க்ஸ். ஹீரோயின் ஹீரோயின் வந்து விசாரணையில் பார்க்கும்போது ஒரு இன்னசென்ட்டான ஒரு பொண்ணு, ரொம்ப இன்னசென்ட்டான, மூணு நாள் தான் ஒர்க் பண்ணாங்க விசாரணையப்போ, ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட்டே இருப்போம். பார்த்துட்டு உங்களுக்கு என்ன குழம்பு பிடிக்கும் அப்படின்னு கேட்டாங்க, நான் அப்போ சொன்னேன் எனக்கு கருவாட்டு குழம்பு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு, அவங்க மறந்துட்டுருப்பாங்க இதை. குண்டில் பார்க்கும்போது ஒரு ஹீரோயினாக பார்த்தேன், ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு பொண்ணு, அவங்க கேரி பண்ணிக்கிறது இருக்குல்ல தன்னை ஒரு ஹீரோயினாக அவ்வளோ சூப்பராக வந்து கேரி பண்ணிட்டாங்க, எனக்கு இன்ன வரைக்கும் அது டஃபாக இருக்குது, நான் இன்னும் அப்படியே தடுமாறிட்டுருக்கேன், ஆனால் அவங்க சூப்பராக மெயின்டைன் பண்ணிட்டாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அறிவுமதி அண்ணா வந்து சீனியராக அவர் ராஜமுருகன் சார் குக்கு பண்ணும்போதெல்லாம் நிறைய வாட்டி அவங்க பேசுனதை பற்றி, நம்ம வாசிப்பு ரொம்ப கம்மி தான், வாசிச்ச ஆட்கள் கூட டிராவல் பண்ணது அதிகம், எனக்கே தெரியாமல் அது பிளஸ்ஸாக நடந்துச்சு. அறிவுமதியா நனுக்கு தேங்க்ஸ் வந்ததுக்கு, உங்கள் பிளஸ்ஸிங்ஸ் கண்டிப்பாக தேவை. எடிட்டர் செல்வா, செல்வா வந்து நான் சொல்லுவேன் அந்த ரஷ் பார்க்கும்போது இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்குது, இதெல்லாம் கொஞ்சம் தேடி பிடிக்கும், அந்த லுங்கி பிடிச்சி அடிக்கிறதுலாம் அது நமக்காக உள்ளே போயிட்டு அந்த கஷ்டப்பட்டு அந்த என்ஜி ஷாட்லேருந்து எடுத்து படத்தில் அதை பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ செல்வா, அந்த அவர் அசனுக்கும் தேங்க்ஸ். முனிஷ் அண்ணே, ஏன்னா அடிக்கிற ஒர்க்கெல்லாம் அவர் சொல்லுவார், நைட் ஷூட்டை நீங்கள் பண்ணுறதோட நீங்கள் அடிக்கிற காமெடி தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஆனாங்க அப்படின்னா எங்கள் டீம் வேறு அப்படி தான் இருக்கும், ஜாலியாக இருக்கும். வேறு யார் வண்டி ஓட்டின அத்தனை பேர் இருக்கும், எனக்கு வண்டி ஓட்டின முன்சாமி வேணும், ரஞ்சித் சாருக்கு கபலியில் ஓட்டியிருந்தவர், வண்டி ராஜின் ஒரு பையன் லாரி ஓட்டியிருந்தார், அத்தனை வண்டி ஓட்டின நண்பர்களுக்கும் நன்றி, உங்களுக்கு திரும்ப பெரிய நன்றி, ஃபுல்லாக எனர்ஜி ஆகுங்க, பிரிஸ்காகுங்க, எல்லாருக்குமே தேங்க்ஸ், குண்டு டீம் எல்லாருக்கும் தேங்க்ஸ். இது இன்னும் கம்ப்ளீட் ஆகணும், பாதி கடந்துருக்கு, இன்னும் முழுசாக கம்ப்ளீட் ஆகி ரொம்ப ஸ்ட்ராங்காக, இன்னும் நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கும் நிறைய நடிகர்களுக்கும் நிறைய ப்ரொடியூசர்ஸ்க்கும் இது வந்து சூப்பராக மாறணும்னு நான் வந்து விஷ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ 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 பிரேஸ். கோடம்பாக்கத்துக்கு வந்து சினிமாக்காரனாக வரணும்னு சொல்லிட்டு திருநெல்வேலியில் எங்கேருந்தோ ஒரு கடைக்கோடி கிராமத்துலேருந்து யோசிக்கும்போது ஒரு பாடலாசிரியன் அப்படிங்கிற வகையில் சென்னையில் ஒருத்தர் இருக்கார், ஒரு அண்ணன், தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய எல்லா பாடலாசிரியர்களுக்கும் அவர் தான் அண்ணன், அவர் தான் நிறைய வாய்ப்பாகி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போது எனக்கு அவரை போய் பார்க்கணும் அப்படின்லாம் ஆசை கிடையாது, அவரை போய் பார்க்கணும், அவர்கிட்ட போய் ஒரு பாடல் வாய்ப்பு வாங்கணும் அப்படின்லாம் கிடையாது, யார்கிட்டையும் ரெக்கமெண்ட் பண்ண சொல்ல அப்படி கிடையாது, அவரே மாதிரி ஆகணும்னு ஆசைப்பட்டேன் நான் வந்து, பேராசை அறிமதி அண்ணன் மாதிரி ஆகணும் அப்படிங்கிறது என்னுடைய பேர். நிறைய தம்பிகளை வந்து உருவாக்கணும், அதனால தான் வந்து தம்பிகள் தம்பிகள் எப்போவுமே நான் சொல்லிகிட்டே இருப்பேன். இன்றைக்கி நம்ம வந்து நாட்டோட மிகப்பெரிய பிரச்சனையாக வந்து ஒரு பூனை இருக்குது, கேட், குண்டு படமும் அன்பு பற்றி தான் பேசுது. அடிவானத்தை மீறிய உலகின் அழகு என்பது பயங்களற்ற இரண்டு மிகச்சிறிய இதயங்களின் நட்பில் இருக்கிறது. அன்பை பேசிய எங்கள் கவியழகன் மதியழகன் அறிவழகன் அண்ணன் அறிமதி அவர்களை பேச அழைக்கிறேன். திருக்குறளை போல் இரண்டு வரிகளில் அமர்ந்திருக்கிற நாங்கள் நெடுக பேசினால் அது சிலப்பதிகாரம் போல் கம்பராமாயணம் போல் விரிவாகிவிடும். ஆனால் இந்த இரண்டு வரிகள் திருக்குறளாக நாங்கள் பேசுகிற பேச்சுக்களை உலகத்தின் பல கோடி தமிழர்களுக்கு கொண்டு சேர்க்கிற ஊடகவியலாளர்களே, உங்கள் தாய்மைக்குத்தான் நான் என் தம்பியின் சார்பாக நன்றி சொல்ல இங்கு வந்து நிற்கிறேன். அவன்
என் தம்பி இல்லை, அரியன் என் தாய். 73 அபிபுல்லா சாலையில் அது 28 ஆண்டுகள் கதவு பூட்டப்படாத ஒரு தாய் மடியாக எங்களுக்கு இருந்தது. இன்றைக்கு அதிலிருந்து திரையுலகில் பல்வேறு இயக்குனர்கள், பல்வேறு பாடலாசிரியர்கள், பல்வேறு தொழில்நுட்ப கலைஞர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களில் நானும் ஒருவன் தான். அந்த அளவிற்கு அந்த 73 எங்களுக்கு ஒரு தாய்மடியாக இருந்த அந்த நன்றியில், நான் அங்கிருந்து வெளியேறுவதற்கு முன்னதான ஆண்டுகளில் என்னுடைய மதிய வேளைகளில் தம்பி அதியன் குரல் கொடுப்பான், அண்ணா சாப்பிட்டுட்டீங்களா என்று. உடனே எங்கிருந்தோ அவன் அவசரமாக வருவான். அந்த சாம்பார் சாதமும் அந்த தயிர் சாதமும் என் உயிரில் இன்றும் இனித்து கொண்டிருக்கிறது அதியன். நான் இன்று என் ஊருக்கு போய் எழுதுகிற அந்த மர நிழல்கள், என் அதியன் என்னை கேட்காமலேயே விழுப்புரத்திலிருந்து இந்த லாரிகளைப் போல் ஒரு லாரியில்தான் கொண்டு போய் அவன் நட்டு வைத்த அந்த மரங்கள் இன்றைக்கு எனக்கு எழுதுவதற்கான நிழல் கொடுத்து கொண்டிருக்கிறது. நான் அணுத்திமிர் அடக்கு என்ற 90களில் ஒரு கவிதை தொகுப்பு எழுதினேன். அந்த கவிதை தொகுப்பிற்கு ஓவியர் சந்தானம் அவர்களிடம் நான் ஓவியம் வரையுங்கள் அண்ணா என்று கொடுத்தேன். அட்டைப்படமாக அவர் வரைந்தார். வரைந்ததில் கீழே தொட்டியில் ஒரு பூச்செடி, அதற்கு நடுவே ஒரு குடை, அதற்கு மேலே, அதியா நீ வரைந்த, நீ பழக்கிய அந்த குண்டுகள் மேலிருந்து கீழே விழுவதைப் போல அதை தடுக்கின்ற ஒரு குடை, அது பாதுகாப்பது ஒரு பூச்செடி. இன்றைக்கு பார்க்கிறேன், அந்த குண்டுகளுக்கு கீழே விரிந்த அந்த குடை உன்னுடைய இந்த 2nd உலகப் போரின் கடைசி குண்டு என்கின்ற அந்த குடைதான் என் அண்ணன் ஓவியன் சந்தானம் அன்றைக்கே வரைந்து வைத்திருக்கிறார். உன்னுடைய கவிதைகள் எனக்கு பல்வேறு வகையான காட்சிகளை அள்ளி கொடுக்கின்ற அதிசயங்களாக நான் ரசித்து அந்த வெளியீட்டு விழாவில் பேசியிருக்கிறேன். இங்கும் நான் நீண்ட நெடுநேரம் பேச முடியும், ஆனால் நேரம் சுருக்கி நான் உன்னை வாழ்த்த ஒரு தாயாக, தந்தையாக, ஒரு அண்ணனாக என்னுடைய மனநிலையில் அந்த பொங்கி வருகிற உணர்வுகளை நான் உனக்கு என் 2 சொட்டு கண்ணீரால் கூட தெரிவித்து விடலாம், ஆனால் தமிழால் சொல்ல முடியாது. ஏனென்றால் இன்றைக்கு தமிழ்நாட்டை எது வளரவிடாமல் தடுத்து கொண்டிருக்கிறது என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அத்தகைய சாதி முரண்பாடுகளில் நமக்கான பொது எதிரி இங்கே ஆண்டு கொண்டிருக்கிறான். நட்பு முரண்கள் தான் இன்றைக்கு எதிராளிகளாக இங்கே மோதவிட்டு அழகு பார்த்து கொண்டிருக்கிறது அரசியல். அதற்குள்ளாக இந்த நீலம், அது வரலாற்றின் நீளமான தொடர் வெற்றியாக என் தம்பி ரஞ்சித் வென்று கொண்டிருக்க வேண்டும். ஒரு கவிதை எழுதினேன், கூடி பேசுங்கள் புரட்சி கொள்கை பேசுங்கள், கூடி பேசுங்கள் புரட்சி கொள்கை பேசுங்கள், பேசும்போது ஆத்திரம் வந்தால் அடித்து கொள்ளுங்கள், அடித்தவன் சொன்ன வார்த்தைகளுக்குள் அர்த்தம் இருந்தால் அணைத்து கொள்ளுங்கள் என்று எழுதினேன். ரஞ்சித், உன்னை நான் அணைத்துக் கொள்வேன், அணைத்துக் கொள்வேன், என்றைக்கும் அணைத்துக் கொள்வேன். ஏனென்றால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மேம்போக்கான வாசகர்களை, ஆழமாக போய் வரலாற்றை நீங்கள் படியுங்கள் என்ற ஒரு படிப்பு சூழலை உருவாக்கிய ஒரு குழுவாக நீ இருக்கிறாய். நீ தனி மனிதன் அல்ல, நீ ஒரு இயக்கம். உன்னுடைய வெற்றி என்பது உன்னுடைய வெற்றி அல்ல, உரிமை மறுக்கப்பட்ட, மொழி மறுக்கப்பட்ட அனைத்து மக்களுடைய இயக்கமாக நீ மலர்ந்து கொண்டிருக்கிறாய். அதுவும் கலையில், மேடைகளில் பாடகர்களை நீ நிறுத்துகிற அழகு, அவையெல்லாம் எனக்கு அவ்வளவு உயிராக, தாய்மையாக நான் ஏற்றுக்கொள்கிற அழகு. உன்னுடைய வெற்றி என்பது உன்னுடைய வெற்றி அல்ல, 2000 ஆண்டுகளாக உரிமை மறுக்கப்பட்ட மக்களுடைய வெற்றி என்பதைத்தான் நான் உனக்கு இந்த இடத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த தமிழ் திரைப்பட உலகத்திற்குள்ளாக நான் படத்தொகுப்பாளர் பாஸ்கரனிடம் பணியாற்றி கொண்டிருந்த பொழுது, KR அவர்களிடம், ஜனநாதன், அப்பொழுதெல்லாம் இந்த தோழர் என்ற வார்த்தை அவரின் வாயிலாகத்தான் நான் கேள்விப்பட்டேன். இன்றைக்கு இத்தனை தோழர்களை உருவாக்கி வரிசை கட்டி அமர வைத்த ரஞ்சித்தின் இந்த நீலத்தினுடைய வெற்றியாகத்தான் இவ்வளவு ஊடகங்கள் நீங்கள் வந்து அமர்ந்திருப்பதை நான் பார்க்கிறேன். உலகில்
இனி போரே வேண்டாம் என்ற அந்த சூழலைத்தான் இந்த படம் அவ்வளவு அழகாக சொல்லி இருக்கிறது. இனி எங்கோ வெடிக்கப்படுகிற, எந்த நாட்டுக்காகவோ வாங்கப்பட்ட ஒரு குண்டு எங்கே வெடித்தாலும் அது உலகத்தின் எங்கோ ஒரு பூவை கருக செய்யும் என்கின்ற அந்த உலக பொது அமைதிக்கான ஒரு திரைப்படத்தை என் அதியன் எடுத்திருக்கிறான் என்பது அது அவனுடைய சிந்தனை மட்டுமல்ல, 3000 ஆண்டு காலத்துக்கு முந்தைய படைப்பு சிந்தனையினுடைய கருவை உள்வாங்கிய மூளை அந்த மூளை. புராணத்திலே ஒரு காட்சி, ஊர்களை கொளுத்திய புகையை சொல்லுகிறான், நன்னீர் குளங்களை கலக்கிய அந்த காட்சியை சொல்லுகிறான், இறந்து கிடக்கிற 1000000 ஆண்டுகளுடைய பிணங்களை காட்டுகிறான், சொல்லிவிட்டு சொல்லுகிறான் அந்த புலவன், மன்னா இவ்வளவு போர்க்கள இழப்புகளை நான் வந்து பார்க்கிறேன், அதற்கு முன்னதாக நான் வருகிற போது ஒரு காட்சியை பார்த்தேன் என்கிறான். மன்னன் என்ன என்று கேட்கிறான். ஒரு புலி தன்னுடைய பசியால் ஒரு கணவன் மான், ஒரு மனைவி மான், இன்னும் பால் குடி மறக்காத ஒரு குழந்தை மான், இந்த 3 மான்களும் மேய்ந்து கொண்டிருந்த சூழலில் நான் வந்து கொண்டிருக்கிறேன். ஒரு புலி வந்து அந்த கணவன் மானை அடித்து மனைவிக்கு முன்னதாகவே சாப்பிட்டு முடித்து விடுகிறது. அதை பார்த்து கொண்டிருக்கிற அந்த மனைவி மான், ஒரு நொடிதான், அடுத்த நொடி அந்த கணவன் இறந்த கவலை அத்தனையையும் மறந்து அது உடனே புல்மையை ஆரம்பித்து விட்டது மன்னா என்று சொல்லுகிறான். அந்த புலவன் என்ன சொல்லுகிறான் என்று நான் சிந்திக்கிறேன். மன்னா, இத்தனை பேர் இத்தனை ஊரை எரித்து சாம்பலாக்கி இருக்கிறாயே, இவ்வளவு பேரை சாகடித்த ஒரு போர் நிகழ்த்தி இருக்கிறாயே, இதுவல்லவா வீரம் என்று பாராட்ட 1000 புலவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த புலவன், மன்னா, தன்னுடைய கணவன் இறந்த அந்த இழப்பின் வலியை ஒரு 5 நொடி கூட அனுபவிக்க முடியாத அந்த மனைவி மான் உடனே புல் மேய்ந்தது என்று சொல்லுகிற அந்த சொல், ஏனென்றால் அடுத்து மேய்ந்து கொண்டிருக்கிற அந்த மேய்ச்சல், அது ஊறி வருகிற பால் தன்னுடைய குழந்தையை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற யதார்த்தத்திற்கு அந்த நொடியிலேயே அது சாப்பிடத் தொடங்கியது. அதை போலத்தான் மன்னா, நீ இத்தனை ஆண்களை கொள்ளுகிறாயே, அந்த பெண்கள் எல்லாம் அதற்காக அழுவதற்கு நேரம் இருக்கிறதா? உனக்கு போரிடுவதற்கு ஆண் பிள்ளைகளை பெற்றுக் கொடுப்பதற்காக அவர்களும் அழ முடியாத சோகத்தில் உன் நாட்டு பெண்கள் அவலப்படுகிறார்களே, இந்த போர் தேவையா என்ற ஒரு உலக அமைதியை 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் என் சங்க புலவன் பதிவு செய்திருக்கிறான். அதை இன்றைக்கு உலகத்தின் அத்தனை திரை பார்வையாளர்களுக்கும் உலக அமைதிக்காக என் ஆதி படம் எடுத்திருக்கிறான் என்கிற போது அவன் சங்க இலக்கிய புலவனின் வாழ்க்கையையும் உள்வாங்கி தன்னுடைய கவித்துவமான அழகுகளையும் உள்வாங்கி அவன் இத்தகைய ஒரு திரைப்படம் எடுத்திருப்பது உலக தமிழர்கள் அத்தனை பேருக்கும் பெருமிதம் சேர்க்கக்கூடிய ஒரு செயலை கலையால் அவன் செய்து முடித்திருக்கிறான் என்பதுதான் இங்கே கூடியிருக்கிற ஊடகவியலாளர்கள் உலகத்திற்கு சொல்ல வேண்டிய ஒரு செய்தியாக நான் கருதுகிறேன். இதில் தினேஷ் உங்களுடைய அந்த நடிப்பு, நான் கண்டறியாத அந்த தினேஷையும் நான் உள்குடித்து ஒரு 10 தடவைக்கு மேலதாவது பார்த்திருப்பேன். அந்த படம் எனக்கு அவ்வளவு பிடித்த ஒரு படம். அப்படி இந்த படத்திலும் நான் உங்களை பார்க்கவில்லை, என் தம்பி அதியனைத்தான் பார்த்தேன். அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய வலி, அவனுடைய ரத்தம், அவனுடைய கண்ணீர் அத்தனையும் அந்த திரைப்படத்தில் அவன் இறக்கியிருக்கிறான். ஆனால் அது உலக திரைப்படமாக என் அன்பு தம்பி ரஞ்சித் அந்த படத்தை மிக அழகாக படத்தொகுப்பு செய்து அதை உலக விருது விழாக்களுக்கு அனுப்பி நீளத்திற்கும் அது பெருமை சேர்ப்பதாக, என் தம்பி அதியனுக்கும் அது பெருமை சேர்ப்பதாக, பல விருதுகளையும் பெற்றுத் தருவதற்கான அந்த வாழ்க்கையும் இன்னும் விரைவில் நாம் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அதைப் போலவே இந்த படத்தில் பணியாற்றிய அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றிகளை தருகிறேன். தேன் என்பது திருட்டு வியர்வை, ஆனால் வியர்வை என்பதுதான் உழைப்பின் உண்மை. எனவே அந்த திருட்டு தனம் செய்கிற அந்த தேன் வியர்வையை ரசித்து கொண்டிருந்த தமிழ் திரைப்பட உலகம் ஒரு 5-6 ஆண்டுகளுக்குள்ளாகத்தான் வியர்வையின் ருசியை, வியர்வையின் வலியை தமிழ் திரைப்பட உலகத்திற்குள்ளாக கொடுக்க என்னுடைய தம்பிகள் இயக்குநர்களாக கதாசிரியர்களாக மலர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நான் இந்த வளாகத்திற்குள்ளாக
பாலமிகேந்திரா அவர்களோடும் பாரதி ராஜா அவர்களோடும் உதவி இயக்குநராக உதவிய இடம். இந்த இடத்தில் இன்றைக்கும் நான் ஒரு உதவி இயக்குநர்தான். அந்த தளத்தில் என் தம்பிகள் இயக்குநர்களாக நான் என்ன படம் எடுத்தால் அதை உங்களுக்கு தந்திருப்பேனோ அதை என்னை விடவும் சிறப்பாக, என்னை விடவும் ஆழமான திரைக்கதைகளால் அழகு செய்து கொண்டிருக்கிற அத்தனை இயக்குநர்களுக்கும் அத்தனை படைப்பாளிகளுக்கும், குறிப்பாக இந்த படத்தின் இசையமைப்பாளரை நான் மிகவும் 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 நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அவ்வளவு உயிரை உருக்கக்கூடிய அந்த சூழலியலுக்கு, படத்தின் வெற்றிக்கு அவருடைய அந்த மெட்டுக்கள் அவ்வளவு துணை செய்திருக்கின்றன. இதில் ஒரு உண்மை என்னவென்றால், முதன் முதலாக என்னுடைய 73 அபிபுல்லா சாலைக்கு அட்டைக்கத்தி படத்துக்காக 2 மெட்டுக்களோடு வந்தவர் தான் ரஞ்சித். நான் எப்பொழுதுமே ஒரு வித்தியாசமான ஆளாகத்தான் இருந்திருக்கிறேன். அது இப்பொழுது சிந்திக்கும் போதுதான் எனக்கு தெரிகிறது. ஏஆர் ரகுமான் அவர்களிடமிருந்து அண்ணன் தானு அவர்களால் எனக்கு ஒரு மெட்டு வந்தது. அழகும் பெருமாள் எடுத்து வந்தார். அந்த மெட்டை போட்டு பார்த்த நான் முதன் முதலாக ஏஆர் ரகுமான் அவர்களோடு இணைகிறேன். இப்படி ஒரு துள்ளல் பாடல் எனக்கு வேண்டாம். என் வைரமுத்து மே மாதத்தில் எழுதியதைப் போல, மார்கழி பூவே மார்கழி பூவே போல் ஒரு மெல்லிய பாடல் மெட்டு அவர் கொடுப்பது வரை நான் காத்திருக்கிறேன். இந்த மெட்டு வேண்டாம் என்று சொல்லிவிடுங்கள் என்று ஏஆர் ரகுமான் அவரிடமிருந்து வந்த மெட்டை நான் மறுத்து அனுப்பிவிட்டேன். ஆனால் அதற்காக அவர் வருத்தப்படவில்லை, கோபப்படவில்லை. அப்படியா சொன்னார்? அப்படியானால் அவரையே ஒரு பாடல் எழுத சொல்லுங்கள், நான் அதற்கு மெட்டு போடுகிறேன் என்று சொன்ன பண்பாளர் ஏஆர் ரகுமான் அவர்கள். அவர் எனக்கு கொடுத்த ஒரு மிக அரிய பாடல், உதயா உதயா உளறுகிறேன், உயிரால் உனையே நெருங்குகிறேன் என்று. அதை போல தம்பி ரஞ்சித் 2 மெட்டுக்களை கொண்டு வந்து சந்தோஷ் நாராயணனும் வந்திருந்தார் என்று நினைக்கிறேன். அதிகனும் வந்துதான் அன்னைக்குதானே. நான் அந்த மெட்டை அதை போலவே போட்டு பார்த்தேன். அதனுடைய கதை சூழலை கேட்டேன். அந்த மொழி எனக்கு வராத மொழி என்ற அந்த நேர்மையோடு, இந்த 2 மெட்டுக்களையும் என் தம்பி கபிலினிடம் கொடுங்கள், அவன் மிகச் சிறப்பாக எழுதி தருவான் என்று சொன்னேன். அப்படியே கொண்டு கொடுத்து 2 வெற்றி பாடல்களையும் பெற்றார். நான் முதல் படத்திலேயே என்னிடம் வந்த அந்த தம்பி ரஞ்சித்திற்கு நான் பாடல்கள் எழுதவில்லை என்பது எனக்கு கவலை இல்லை. ஆனால் வரிசை கட்டிய என் தனிக்குடி, அவனுடைய தனி மொழியே தனிமொழிதான். அத்தனை பாடலும் அவ்வளோ அழகாக எழுதுவார். உமாதேவி தாமரைக்கு அடுத்து தமிழ் திரைசை பாடல்களில் பெண் கவிஞர்களுடைய வெற்றியை நிலைநாட்டக்கூடிய ஒரு தமிழ் பேராசிரியை, இன்றைக்கு நாட்டுப்புற பாடல் என்ற தளத்தில் எழுதியிருக்கிறேன் என்று சொன்னீர்கள். அது எழுதுவது மிக கடினம். அது வாழ்ந்திருந்தவர்களுக்கு மட்டும்தான் அந்த மொழி வரும். அப்படி இன்றைக்கு எழுதி கொண்டிருப்பவர்களில் தம்பி யுகபாரதி மிக சிறப்பாக அந்த நாட்டுப்புற தமிழை பயன்படுத்துகிறார். அதை போலவே தனிக்குடி, ஏகாதசி, அதற்கடுத்து என் தம்பி அருண் பாரதி இப்படி வரிசை கட்டி எழுதுவதற்கு காத்திருக்கிறார்கள். நான் ரஞ்சித்து போன்ற, ரவிக்குமார் போன்ற, உங்களை போன்ற இயக்குநரிடம் கேளுகிறேன், ஒரு பாடலாசிரியனை பயன்படுத்துகிற அந்த முதலாளித்துவ மனப்பான்மையிலிருந்து, ஒரு வணிக நோக்கத்தில் கவிஞர்களை பார்க்கிற மனோபாவத்திலிருந்து தமிழ் திரைப்பட இயக்குநர்கள் இசையமைப்பாளர்கள் மாற வேண்டும். நீங்கள் அனைவரும் ஒரு 5 மெட்டு என்றால் 5 மெட்டுக்களையும் 5 பாடலாசிரியர்களுக்கு கொடுங்கள். ஏனென்றால் வீடு கட்டுவதற்கும் வாய்ப்பு வேண்டும். ஆனால் எங்களை போன்று வாடகை கட்டுவதற்கும் பல பாடலாசிரியர்களுக்கு வாய்ப்பு வேண்டும். எனவே அன்பால் வளர்த்திடுங்கள். ஆனால் வர்க்க உணர்வின் பார்வையில் பார்க்கிற பொழுது நீங்களெல்லாம் வர்க்கத்தை திரைக்கதையில் மட்டும் பேசக்கூடாது, திரைப்பட துறையிலும் நீங்கள் அதை பயன்படுத்த வேண்டும். அத்தகைய வாய்ப்பை பல்வேறு வகையான பாடலாசிரியர்களுக்கும் நீங்கள் தாருங்கள். இதில் என் தம்பி முத்துவேலுக்கும் நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள், ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்தடுத்த திரைப்படங்களில் அந்த அறிவு என்னை, அவனும் இன்றைக்கு தான் பார்க்கிறேன், நானும் அவனை இன்றைக்கு தான் பார்க்கிறேன். எனக்கு மதியழகன்தான் இயற்பெயர். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் என் நண்பனுடைய பெயர் மதியழகன். நாங்கள் 2 பேரும் சேர்ந்த நட்பின் அடையாளம்தான் அறிவு மதி என்பது. அத்தகைய நட்பின் அடையாளத்தில் நான் இங்கே கூடியிருக்க இந்த திரைப்பட இந்த விளைச்சலுக்குரிய நாட்டங்கள் இது மிகச்சிறந்த அறுவடையை தந்திருக்கிறது. அந்த அறுவடையை உலகத்தின் களத்தில்
நீங்கள் இது தரமான விதை, தரமான வெற்றி என்று சொல்வதற்கு ஊடகவியலாளர்களே, நீங்கள் அனைவரும் இந்த பிள்ளைகளை உங்கள் வீட்டு பிள்ளைகளாக நீங்கள் பாராட்டி மகிழுங்கள். நன்றி, நன்றி, நன்றி. எல்லாருக்கும் மொத்தமாக நன்றி சொல்கிறதுக்காக தான் நான் மேடைக்கு கேட்டேன். நான் ஒரு நன்றி சொல்லிடுறேன் அப்படின்ட்டு. நீலம் ப்ரொடக்ஷனுடைய முதல் படைப்பு பரியேறும் பெருமாள், அதை வந்து நீங்கள் ஒரு மேடை பேச்சாளனுக்கு முதல் கைத்தட்டு, அதுதான் வந்து வெற்றின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்கள் முதல்ல நீங்கள் தான் பாராட்டினீங்க. நீங்கள் எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் அது பெரிய படமாச்சு. அதே மாதிரி இந்த படத்துக்கும் வந்து முதல் கைத்தட்டு, முதல் பாராட்டு என்னுடைய நண்பர்கள், சகோதரர்கள் எல்லோருமே வந்து என்னுடைய ஃப்ரெண்டு தான். நீங்கள் வந்து கொடுத்த அந்த ஆதரவு வந்து இன்றைக்கி பெரிய படமாக இருக்குது, ரொம்ப சந்தோஷம். இந்த படத்துக்கு வந்து ஊடகத்தினர் அது தாண்டி வந்து எங்கெங்கோ இருந்து வந்து இந்த படத்துக்கு வந்து ப்ரொமோட் பண்ணாங்க. குறிப்பாக வந்து ஃபேஸ்புக்கில் நிறைய பேர் வந்து இதுக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. அதில் வந்து குறிப்பாக சந்தோஷ் நடராஜன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் இருக்கிறார், ஃபேஸ்புக் போனீங்கன்னா தெரியும். அவர் இந்த படத்துக்கு வந்து 24 மணி நேரமும் ஒரு பிஆர்ஓவை வேலை பார்த்தார். அந்த நன்றி இந்த மேடையில் நான் சொல்லிக்கிறேன். அப்புறம் என்னுடைய உதவியாளர்கள் பிரேம், மோகன் இருவருக்கும் நன்றி. நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. அடுத்தடுத்து படங்கள் வந்து சிறப்பான படங்கள், தரமான படங்கள் வருது. இதே போல் ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் நன்றி. படம் எடுக்கணும், படம் தயாரிக்கணும் அப்படிலாம் நினச்சி நான் வரல. டைரக்டர் ஆகணும்னு கூட நினைக்கல. நான் காலேஜ் போகிற வரைக்கும், காலேஜ் போனதுக்கப்புறம் நான் சந்தித்த ஆளுமைகள் தான் நீ படம் எடு அப்படின்னு என்ன சொன்ன அவங்க சொல்லலை, ஆனால் நான் முடிவு பண்ணிட்டேன் சரி நம்ம படம் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் சினிமா வந்து பயங்கரமான ஒரு மாஸ் மீடியம், அந்த மாஸ் மீடியம் அந்த தியேட்டரில் இருக்கிற ஒரு ஒற்றுமை இருக்குல்ல, எல்லா கலெக்டிவான மக்கள் வர ஒரு தியேட்டருக்குள்ளே நம்ம பேசப்படுற கருத்துக்கள் டெஃபினட்டாக ஒரு பெரிய விமர்சனத்தை க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு தோணுச்சு. சில்ட்ரன் ஆஃப் ஹெவன், பேட்டில் ஆஃப் அல்ஜீரியஸ், இந்த ரெண்டு படம் நான் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன். என்னுடைய வாழ்க்கையை ரொம்ப சூப்பராக ஷேப் பண்ண படம்னா அந்த ரெண்டு படம் தான். அப்புறம் பைசைக்கிள் டியூஸ், மொழி தெரியாது, சப்டைட்டிலும் சரியாக புரியாது, ஆனால் அந்த படம் பார்த்தோன்னே நான் சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் பார்த்தப்போ நான் அழுதேன். நான் மொழி தெரியாமல் ஒரு சப்ஜெக்ட்லும் புரியாத ஒரு படத்தை பார்த்துட்டு அந்த உணர்வை என்னால் எங்கேயோ ஒரு மூலையில் நடக்கிற ஒரு ஏழையுடைய பிரச்சனையை என்னால் புரிஞ்சிக்க முடியுது, ஒரு ஃபிலிம் லாங்குவேஜில் என்னால் ஆழ முடியுது, அந்த பெயினை என்னால் வந்து தூக்கி சுமக்க முடியுது அப்படின்றப்போ நான் பட்டு கொண்டிருந்த வழியையும் பட்டு கொண்டிருக்கிற வழியையும் நான் சினிமா மொழியில் பேசுகிறப்போ இங்கே இருக்கிற சக தோழர்கள் அதை புரிஞ்சிக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நான் சினிமா எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணேன். ஆனால் நான் தயாரிப்பாளராக ஆகணும்னு சொல்லிட்டு நான் விருப்பப்படலை. நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக நான் இருக்கிறப்போ ஏன்னா நான் அடையாளப்படுத்திக்கிட்டேன் உண்மையிலேயே நான் யாருன்றதை வந்து நான் தெளிவாக சொல்லணும், நான் எங்கேருந்து வரேன்றது தெளிவாக சொல்லணும், நான் யாருன்றது தெரிஞ்சுக்கிட்டு நான் எங்கேருந்து வரேன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட உரையாடுறப்போ தான் நிறைய மாற்றங்கள் நிகழும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா இங்கே வந்து அடையாள மறுப்பு அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அரசியல், அடையாள எதிர்ப்பு, அடையாள மறுப்பு, அதை நான் வந்து இங்கே நிகழ்த்தி காட்டணும். ஆனால் அதனால் எந்த பிரச்சனை வந்தாலும் நான் சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு தோணுச்சு. எனக்கு ஏன்னா நான் ஒரு பெயிண்டர், ஆக்சுவலி நான் படம் வரைஞ்சி போச்சுக்கலாம், இந்த தொழில் நமக்கு சரியாக வரல, நம்ம போய்ட்டு ஒரு இடத்துல வாய்ப்பு கேட்குறோம், அந்த வாய்ப்பு இதனால் மறுக்கப்படுத்துனா சரி நம்ம இதை தூக்கி போட்டு நம்ம படம் வரைஞ்சிடலாம், படம் வரைஞ்சி அதை போச்சுக்கலாம். அதனால் அந்த பயம் எனக்கு இல்லை ஆக்சுவலி, அதனால தான் குறிப்பாக சென்னை பக்கத்துலேயே இருந்ததுனால எனக்கு அந்த ஃபியர் இல்லாமல் இருந்தது. அதனால தான் நான் வெளிப்படையாக பேச ஆரம்பித்தேன். வெளிப்படையாக புத்தகம் படிக்கிறதே வந்து பிரச்சனையாக இருந்த காலகட்டத்தில் தான் நான் சினிமாவுக்குள்ளே வந்தேன். சசி சார் சொன்னார், பூ சசி சார், இப்போ நீ வந்து வேர்ல்டு மூவிஸ், இப்போ அந்த ஃபிலிம் சேம்பரில் அடிக்கடி பூ சசி சாரை நான் மீட் பண்ணுவேன். அப்போ சொன்னார், இப்போ இந்த மாதிரி வந்து வேர்ல்டு மூவிஸ்லாம் படம் பார்க்குறவங்களாம் மண்டவீங்கன்னு சொல்லுவாங்க, நீ கொஞ்சம் கவனமாக இரு, இந்த பக்கம்லாம் வரதை வந்து வெளியே சொல்லிக்காத அப்படின்னு சொல்லார். அப்புறம் இலக்கியங்களை படிக்கிறத வந்து ரொம்ப பிரச்சனையாக பார்ப்பாங்க அப்படின்னு எனக்கு நான் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணேன். நான் இப்போ வந்து தாஸ்தாவிஸ்கியோட நாவலை படிச்சுட்டு இருக்கிறப்போ அந்த இயக்குனர் ரொம்ப கிண்டல் பண்ணார், நீ இதை படிக்கிறத நிறுத்து அப்படின்ற மாதிரி. அப்போ அந்த பயம்லாம் எனக்கு அந்த டைமில் இருந்ததுலேருந்து சரி அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை நம்ம மறைக்கக்கூடாது, இதுதான் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய உணவுலேருந்து எல்லாரும் எல்லாம் உட்காந்து சாப்பிட்றப்போ வந்து நான் பீஃப் பிரியாணியோ இல்லை பீஃப் ரைஸோ ஆர்டர் பண்ணுறது வந்து என்னுடைய அரசியலாக இருந்தது. அது ஏன் எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றப்போ எல்லாருக்கும் விருப்பப்பட்டு அவங்க குடும்பத்தில் சின்ன வயசுலேருந்தே பழக்கப்பட்ட ஒரு உணவை ஆர்டர் பண்ணி சாப்பிட்றப்போ எந்த பிரச்சனையும் இல்லாமல்
இப்போ நான் ஒரு இடத்துல இருந்து வரேன், அந்த உணவை நான் சாப்பிட்றதில்ல, நான் சொல்றதில்ல, ஏன் எங்க வந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது? அதுல உணவு பங்குறதுல ஒரு பிரச்சனை வரும், அதுல இருந்து சாப்பாடுல இருந்து எடுத்துக்கிறதுல வரும்ல, ரொம்ப அதெல்லாம் வந்து நல்லா சைக்காலஜிக்கல் எஃபெக்ட். ஆக்சுவலி இது எல்லாத்தையும் வந்து பேசி சொல்லி புரி வைக்க முடியுமா அப்படின்னா உண்மையிலேயே ரொம்ப கஷ்டம் தான். நான் பேசுறது நிறைய பேருக்கு பிடிக்காது, என்னுடைய படங்கள் பிடிச்சது விட வந்து நான் பேசுறது பிடிக்காதவங்க தான் நிறைய பேர் அதிகமாக இருக்கிறாங்க. அதனால நான் என்ன பண்ணேன்னா, சரி இந்த பிரச்சனையை நம்ம ஃபிலிம் லாங்குவேஜாக சொல்ல நம்ம ட்ரை பண்ணலாம், ஃபிலிமில் சொல்லி டிஸ்கஷனை கிரியேட் பண்ணலாம். ஃபிலிமை வந்து பார்க்குறப்போ அவங்க டெஃபினட்டாக இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. அப்போ வந்து என்னென்னா, ரொம்ப சாதாரணமாக நம்ம வந்து கையாள வேண்டியது இருக்குது. ஏன்னா ஈரான் மாதிரியான படங்களில் கடினமான நெருக்கடி உள்ள என்னென்னா சென்சார் உள்ள பகுதிகளிலே வந்து என்னென்னா சில்லன் ஆஃப் ஹெவன், கலர் பாரடைஸ், கலசா பாரடைஸ், பரான் மாதிரியான மிக அற்புதமான வந்து சினிமாக்கள் அங்கே வெளிவரப்போ நமக்கு இங்கே நெருக்கடிகள் இருக்கு. ஆனால் அந்த நெருக்கடிகளை இங்கே இருக்கிற சுவாரஸ்யம் அப்படின்ற ஒரு சினிமா தளத்துக்குள்ளே கொண்டு போயிட்டு நம்மளால ஏன் பண்ண முடியாது அப்படின்னு முயற்சித்தது தான் என்னுடைய சினிமா. அதுவும் மெயின் ஸ்ட்ரீமில் பேசணும், தனியாக வந்து ஒரு குழுவாக இல்லை வெறும் வந்து அவார்டுக்காக எடுக்கப்படுற படங்களாக நம்ம பேசுகிற கருத்துக்கள் வந்து மாறிவிடுது. ஏன்னா நான் வந்த சூழலில் நிறைய திரைப்படங்கள் மாற்று சினிமாக்கள்னு சொல்லப்பட்ட திரைப்படங்கள் திரையரங்கில் ஓடல, திரையரங்கில் யாராலும் ஏற்றுக்கொள்ளப்படலை. திரையரங்கில் வந்து ஓடாத ஏற்றுக்கொள்ளப்படாத படங்கள் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன குழுக்களுக்கு போட்டு காட்டி பேசி டிஸ்கஷன் பண்ணி சம சூப்பர்னு சொல்லிட்டு அதுக்கு விருதுகள்லாம் கிடைக்கும். ஆனால் மக்கள்கிட்ட இருந்து எந்த விதமான அங்கீகாரமும் மக்கள்கிட்ட வந்து எந்த விதமான டிஸ்கஷனும் ஒன்று பண்ணதே கிடையாது அந்த திரைப்படங்கள். அப்போ எனக்கு ஒரு பெரிய கவலை இருக்குது, அப்போ இவ்வளவு சிரத்தையுடைய உண்மையாக பேசுகிற இந்த படைப்புகள் ஏன் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர முடியல, ஏன் சேரலை அப்படின்ற ஒரு பயம் இருக்குல்ல, அந்த பயம் தான் மெயின் ஸ்ட்ரீமில் நம்ம பேசுகிற அரசியல் வந்து போய் ரீச் ஆகக்கூடிய கதைகளை தேர்ந்தெடுத்து அந்த மாதிரியான மொழியை வந்து நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து படம் பண்ணேன். நிச்சயமாக நான் வந்து சூப்பர்ஸ்டார் ரஜினியை வந்து வச்சு படம் பண்ணணும்லாம் நான் கனவு யோசிச்சது கூட கிடையாது, என்னுடைய ஆசையும் அது கிடையாது அந்த டைமில். ஆனால் திடீர்னு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறப்போ அந்த வாய்ப்பை நம்ம தவிர விட்டுறக்கூடாதுன்ற பதட்டம் தான் எனக்கு இருந்தது. எப்படியாவது வந்து இந்த வாய்ப்பில் நான் பேசுகிற அரசியலை எப்படியாவது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தணும் அப்படின்ற ஒரு பதட்டம் தான் எனக்கு இருந்தது. நான் நிறைய டைம் சொல்லியிருப்பேன், கபாலி எடுக்கிறப்போ ஒரு டைலாக் ரஜினி சார் பேசுவார், அம்பேத்கர் வந்து கோட்டு போட்டதுக்கும் காந்தி வந்து அந்த ட்ரெஸ்ஸு அந்த அரசியல் பற்றி நான் பேசியிருப்பேன், காந்தி வந்து ட்ரெஸ்ஸை கட்டினதுக்கும் அம்பேத்கர் கோட்டு போட்டதுக்கும் மிக முக்கியமான காரணங்கள் இருக்கிறது ஒரு அரசியல் அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த டைலாக் அவர் பேசி முடிச்சதுக்கப்புறம் நான் சினிமா வந்ததுக்கான என்னுடைய எல்லா தேவைகளும் பூர்த்தி ஆகிவிட்டதை அந்த நொடியை நான் வந்து உணர்ந்தேன். நான் இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்டாரு இந்த டைலாக்கை பேசுகிறப்போ நான் அது நான் அடைஞ்ச அந்த ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, பயங்கரமாக இருந்தது. ஒரு மாஸ் மீடியம் பெரிய தியேட்டரில் ஒரு 1000 பேர் 2000 பேர் உட்காந்து பார்க்குற இடத்துல இந்த டைலாக் வந்து டிஸ்கஷனாக மாறப்போகுது, இந்த டைலாக்கை பார்க்க போகிறாங்க, பேச போகிறாங்க, டிஸ்கஷன் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு ஆசை இருக்குல்ல, அது வந்து ஒரு பல பேருடைய எண்ணத்துடைய ஒரு எக்ஸ்டென்ஷனாக நான் இருந்தது வந்து என்னால் அந்த இடத்துல புரிஞ்சிக்க முடியுது. அதை வச்சு தான் இப்போ 2வது வாய்ப்பு கிடச்சது அப்புறம் கூட வந்து நான் வந்து இந்த அரசியலில் தான் பேசணும்னு சொல்லிட்டு ரொம்ப கவனமாக இருந்தேன். அதுக்கு சூப்பர் ஸ்டார் வந்து எனக்கு பெரிய ஒரு நம்பிக்கையும் ஆதரவும் உதவியாக இருந்தார், எனக்கு ரொம்ப அற்புதமாக நான் அரவணிச்சுக்கிட்டார். அவர் இல்லைன்னா டெஃபினட்டாக நான் அந்த படத்தில் நான் மாதிரி பேசியிருக்க முடியாது. ஆனால் தயாரிப்பாளர் ஆகணும் அப்படின்ற விருப்பம் எனக்கு இல்லை. ஆனால் நான் என்ன பண்ணேன்னா, தயாரிப்பாளர் ஆகணும் அப்படின்னா எந்த மாதிரியான படங்களை எடுக்கணுன்றது மட்டும் நான் வந்து டிசைட் பண்ணியிருந்தேன். எல்லாரும் மாதிரியும் நான் ஃபஸ்ட்டு வந்து நான் ரொம்ப மாற்று சினிமா இல்லைன்னா ஷார்ட் ஃபிலிம்ஸு டாக்குமெண்ட்ரிஸு நிறைய டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணுவோம், இங்கே இருக்கிற பிரச்சனைகளை வந்து எப்படியா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துக்கான மீடியத்தை நம்ம கரெக்டாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினச்சப்போ தான் வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் அந்த மாதிரி எக்கச்சக்கமான ஷார்ட் ஃபிலிம் வர ஆரம்பிச்சிது, நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் எல்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த டைமில் நானும் சில டாக்குமெண்ட்ரிஸ் வந்து பண்ணேன், பெரிய அளவு வரவேற்பு கிடைச்சிது. அந்த டைமில் தான் ரொம்ப சரி நம்ம தயாரிப்பாளராக ஆகணுமா இல்லையான்னு யோசிச்ச டைமில் தான் நான் பரியேறும் பெருமாள் மார்செல்வராஜை நான் மீட் பண்ணேன். மார்செல்வர் கதை கேட்டோடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. முதல்ல அந்த படத்தை தயாரிக்கிறதா இருந்தது வந்து கதிரவன், அது கதிரவன் அவங்க அப்பா வந்தால் தயாரிக்கிறதா வந்தாங்க, ஆனால் சில சூழலில் அவங்களால அது பண்ண முடியல. அதுக்கப்புறம் அந்த படத்தை நான் எடுத்து பண்ணேன். பண்ணப்போ எனக்கு ரொம்ப பயம் இருந்தது, பதட்டம் இருந்தது, யாருக்கும் போட்டு காட்டாமல் நம்ம இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிடலாம் முடியாது அப்படின்னு தோணுச்சு எனக்கு. யாராவது படம் பார்த்துட்டு இந்த படத்தில் இந்த பிரச்சனைகள்லாம் பேசியிருக்காங்க இதெல்லாம் இருக்குது அதனால் படம் பார்க்க வராமல் போயிடுப்பாங்க, ரொம்ப பயம் இருந்தது. குறிப்பாக ப்ரெஸ்ஸு நோக்கி எனக்கு ஒரு பெரிய பயம் இருந்தது. இப்போ ப்ரெஸ்ஸில் வந்து எல்லாருமே வந்து ஜனநாயக ரீதியாக இருக்கிற அந்த விஷயங்களை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க இல்லையா, இல்லை நமக்கு எதிர்க்கிறது உள்ளவங்க கூட நிறைய பேர் இருக்காங்களா, இப்போ ஏதாவது அந்த படத்தை பார்த்துட்டு அவங்க வந்து காலி பண்ணுறவங்களோ அப்படின்னு ஒரு பெரிய பயம் இருந்தது.
அது மீறி தான் நான் என்ன பண்ணேன்னா வந்து அந்த படத்தை வந்து யாருக்குமே போட்டு காட்டல. அதுக்கு முன்னாடி பரியம் பெருமாள் நான் படம் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஓகே நம்ம இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம், ரெண்டு ப்ரொடியூசர் கிட்ட நான் போட்டு காட்டினேன். அந்த ரெண்டு ப்ரொடியூசர்ஸ்ல வந்து படம் ஓடாது, ஆனால் நல்ல கருத்து பேசியிருக்கிறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து தான் சொன்னாங்க. அதனால நான் ரொம்ப பயந்து சரி யார்கிட்ட நம்ம போட்டு காட்டுவோம்னா அப்படின்னு சொல்லிட்டு படத்தை பயமா